Hi friends, welcome to BSR Queen's Kitchen. If you are new to our subscribe button, subscribe button. If you are the bell icon, click the bell icon. This video will skip the video. We will see you next time. We will see the Pattani Masala Sundal. We will see the Pattani Masala Sundal. We will see the காலைல ஊற வச்சது இப்ப ஈவினிங் செய்யலாம் நைட் ஊற வச்சினா காலைல செய்யலாம் அதே மாதிரி 8 மணி நேரம் நான் ஊற வச்சுக்கணும் மினிமம் இது வந்து நீங்க அப்பப்ப ஊறறப்ப வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்படி கிளறி தண்ணியோட கிளறி விட்டுட்டீங்கனா ஒத்தாப்புல ஊறும் அதுக்காக தான் இத வந்து நம்ம குக்கர்ல வேக வச்சுப்போம் இந்த குக்கர்ல வந்து மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்திடணும் உப்பு போட்டுப்போம் வந்து ரெண்டு விசில் வர வரைக்கும் குக்கர்ல ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வந்திருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க இதே மாதிரி தான் நல்லா இருக்கும் இப்போ இது வந்து காஞ்ச பட்டாணி வந்து உங்களுக்கு ஊறவும் டைம் எடுக்கும் வேகறதுக்கும் டைம் எடுக்கும் பச்சை பட்டாணி சீக்கிரம் வெந்துரும் அப்ப வந்து सपोज வந்து நீங்க ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா நான் சொல்றேன் ஹாட் பாக்ஸ் வந்து ஹாட் வாட்டர் ஊத்தி ஊற வச்சிட்டீங்கன்னா சீக்கிரம் வெந்துரும் Suppose Marantina, Uravikat, Burikanke, Sundaluko, Marant drone, where Sigurdik, Nansidarum Marandru. And the metatheling hard box lavon, the hard water truthy, Vego Chigana, Uro Chigana, and La Seeker, Kuika, and the Uridu, and La Vendro, super Argo. Upon the Indian Masala of the Po Tangai through the Tuchirka, Kainde Milahai, Uranja Ari Tuchirka, Inji Konjo, Rendu Puntapale. சின்ன ஒரு அஞ்சாறு கொஞ்சோடு ஜீரகம் இப்போ வந்து அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் துருவலையும் மிளகாயையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஓட்டிப்போம் இந்த மாதிரி அரைச்சு வச்சுப்போம் இப்போ வந்து இதல வந்து ஜீரகம் சேர்த்துப்போம் ரெண்டு பூண்டு பல்லே இஞ்சி கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சமா தண்ணி விட்டுப்போம் இப்போ வந்து மசாலா அரைச்சு வச்சிட்டோம் இப்போ தாளிச்சிடலாம் இப்போ கடாயில எண்ணெய் விட்டுப்போம் கடுகு போட்டுப்போம் கடுகு வெடிச்சிருச்சு உளுந்து போட்டுப்போம் செவக்கட்டும் பச்சையா போட்டீங்கன்னா வாசம் இதான் தான் உளுந்து வாசம் இருக்கும் இப்போ கருவேப்பிலை இப்போ இந்த அரைச்சு வச்சோல மசாலா அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் வந்து இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம் நம்ம வந்து கடலையிலே உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் கொஞ்சமா இதுலயே போட்டுக்கலாம் அப்பதான் நல்லா இருக்கும் அரை பெருங்காய பவுடர் இதெல்லாம் சுருள வதங்கின பிறகு நம்ம பட்டாணியை சேர்த்துக்கலாம் இதுல வந்து மிளகாயை வந்து தேங்காயோட சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க எதுனா தனியா வேணாலும் போட்டுக்கலாம் தனி தூள் இருந்தா போட்டுக்கலாம் ஆனா அதை விட இது அரைச்சு பாருங்களேன் இது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளவு காரம் தேவையோ கம்மியா நீங்க கம்மியா காரம் கம்மியா சாப்பிட்டு கம்மியா போட்டுக்கங்க இந்த தூக்கலா வேணா இன்னும் மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் வத்திருச்சு பாத்தீங்களா பச்சை வாசமும் போயிடும் தண்ணி நல்லா வத்திருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில வந்து நம்ம பட்டாணியை போட்டு கிண்ட வேண்டியது பட்டாணியை சேர்த்துடலாம் இதே மாதிரியே நம்ம எல்லா சுண்டலுக்குமே செய்யலாம் கொண்டக்கடலை காராமணி இதே மெத்தட்லேயே பண்ணா நல்லா இருக்கும் இது ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சூப்பரா இருக்கும் செம டேஸ்டா இருக்கும் அதட்ட நம்ம செஞ்ச உடனே இதுலயே வைக்க கூடாது எந்தமே பாத்திரத்துக்கு மாத்திடணும் அதுலயே வச்சா இறுகிரும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து வேற இடத்துல மாத்தி வச்சிடலாம் பட்டாணி மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பசங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிஎஸ்ஆர் குயின்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
மறந்துடாம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.